ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விடல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வார வாரம் நம்மளோட பண்ணியில் என்னென்ன நிகழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விலாக வார வாரம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வாரமும் ஒரு விலாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த விடை வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபேமிலி வந்து பார்த்திங்கனா ஒரு 3 வருஷமாக கிட்டத்தட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கனா நம்ம ஓன் லைனு இயக்கால் மயில் வடை. இது வந்து பார்த்திங்கனா டை கருப்பு மாதிரி இருக்கும், பட் ஆனால் மயில் வடை. இது லைன் வந்து பார்த்திங்கனா நான் மயில் சேவலே போடலனாலும், பட் ஒரு பேட்சிங்கனாச்சும் இது மயில் சேவல் கண்டிப்பாக பறிச்சு தருது, அதோட பிளட் லைன் அப்படி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்தேன், சிக்ஸ் ஏதாவது இருக்கா, எந்த யூடியூப்ல எந்த வீடியோ பார்த்தாலும் சிக்ஸ் சேலுக்கு இருக்கா ப்ரோ, எதாவது கொடுக்குறது இருக்கான்னு கேட்டுட்டுருப்பேன். பட் இப்போதைக்கு உங்கள் நிலமையில தான் நானும் இருந்து வந்திருக்கேன். பட் இப்போதைக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிக்ஸோ சேவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட எதுவுமே சேலுக்கு இல்லை. நான் சேலுக்கு வரும்போது கண்டிப்பாக தருவேன். அதே மாதிரி மற்றவங்களுக்கான ஹை ரேட்டில் இல்லை, என்னால் என்ன ரேட்டு கொடுக்க முடியுமோ, நான் உங்கள் நிலமையில இருந்தால் என்ன ரேட்டு கொடுப்பனோ அதே ரேட்டுக்கு தான் கண்டிப்பாக கொடுப்பேன். கன்ஃபார்ம் நீங்கள் யாரெல்லாம் சிக்ஸ் கேட்டுருக்கீங்களோ எல்லாருக்கும் சிக்ஸ் என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுக்க முடியாது. இப்போ நான் காலேஜ் போயிட்டு இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா சரியாக இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி ஆயிடுது. அதுக்குள்ளே நான் வந்து வேக்சின் பண்ணி ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில நாள் ஒரு நாள் பார்க்காம விட்டாலும் டோட்டலாக காலியாயிருது. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. பட் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பொட்டை கிட்டத்தட்ட ஒரு 100 பொட்டைனாச்சு எப்படியோ ஒன்று சேகரித்து அதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சிக்ஸ் கொடுப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிற 2 சேவல் ஆல்ரெடி ரெகுலராக வார வாரம் வீடியோ பார்க்குற ஒருத்தருக்கு தெரியும். பட் ஸ்டார்டிங் வீடியோக்கும் இப்போ இருக்க வீடியோக்கும் இது 2 சேவலுக்குள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டில் இருக்க வீடியோவில் சேவல் எப்படி வெயிட் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவார்மிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவல் நல்லாவே வெயிட் கெயின் ஆயிருக்கு. அந்த டிவார்மிங் மெடிசன் ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க. இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் இல்லை, பட் அதை யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேவல் ஒரு மாதத்துக்குள்ளேயே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2.5 கிலோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த செங்கருப்பு வந்து பார்த்திங்கன்னா 3.25 கிலோக்கு மேலே இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசன் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் எப்படி ஒரு 3/4 கிலோ டு 1 கிலோவுக்கு கேரண்டியாக வெயிட் நல்லாவே சுகராகிடுது. அந்த மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் தீனிலாம் போட தேவையில்லை. ஓரளவுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகக்கூடிய கம்பு மக்காச்சோளம் அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீடுக்கேற்ற மாதிரி கோழி நல்லா வெயிட் ஏறுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தொடர்ந்து ரெயின் சீசனுக்குனால தலையாத மரம் கூட நல்லா துளிர் விட்டு நல்லா நீட்டாக பார்க்கறதுக்கு பாருங்க, சும்மா ஜம்முன் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் மட்டும்தான் உங்களோட கோழிக்கு சீக்கிரமாக நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட் பண்ணோம், உங்களோட கோழி குறிப்பிட்ட எடை அதிகரிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணாதான். அது இயற்கை முறையாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கிலீஷ் மெடிசன் மூலியமாக பண்ணாலும் சரி, பட் டிவார்மிங் கொடுத்துட்டிங்கன்னா மட்டும்தான். இப்போ 4 மாதத்தில் எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பண்ணை அடுத்தக்கடுத்து போகும். அதே 4 மாதத்துலேயும் அதே 3/4 கிலோ 1/2 கிலோ 1/2 கிலோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. அது சாப்பிட்ற தீனி தான் இதுவும் சாப்பிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணி உங்களோட கோழி கரெக்டாக ஃபிட்னஸாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தில் கொண்டு போகலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணையோட அடுத்த ப்ரீடிங் சேவல். இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர். இது வந்து ஆல்ரெடி 2 காலம் பார்த்துட்டு வந்துருச்சு, பட் என்னென்ன ரேட்டில் அடிச்சு அதெல்லாம் எதுவும் தெரியல. பட் ஆனால் 2x வின்னர்னு சொல்லியிருந்தாங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.75 கிலோ இருக்குது, ஒரு 5 கிலோவுக்கு பக்கமாக இருக்குது. பாருங்கள், நம்ம பாய்ஸ்க்கெலாம் தீவனம் போடாதனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் எல்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தராக சீக்கிரம் கொண்டாடான்ட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெயின் சீசனுக்குனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் எப்பொழுதுமே நான் வந்து நல்லா சூரிய உதயமானதுக்கப்புறம் ஒரு 9 மணி ஒரு 8:45 9 மணிக்கு மேலே தான் தீவனம் போகிறது. ஃபஸ்ட்லாம் ஒரு 6:45 7 மணிக்கெலாம் தீவனம் வச்சுருவேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைக்கிறது இல்லை, ஏன்னா ஜீரண கோளாறு அதிகமாக ஏற்படுது. மேக்ஸிமம் நீங்களும் அந்த மாதிரி வைங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து தண்ணியில் போட்டு வைக்கும்பொழுது ஜீரணம் அதிகமாக ஆகிறது இல்லை, அது வந்து பாய்சனாக மாறிது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பு இதுவும் இந்த தாட்டி தண்ணியில் போடாமல் அப்படியே இருக்க மாதிரியே ட்ரையாக வச்சுறது. பட் தண்ணியில் வச்சு மிக்ஸ் பண்ணி வைக்கும்பொழுது எந்த ஒரு கோழியிலுமே ஜீரணமாக வருது இல்லை, அது நல்லாவே நோட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு கம்பை ஊற வச்சு கொண்டாந்து போடுவேன். பட் இந்த மாதிரி இப்போ வந்து தண்ணியில் நினச்சிட்டாலே ஜீரணமாகாமல் போகுது, எனக்கு அப்படி இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிவி இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் டேட் கம்ப்ளீட் ஆக போகுது, 3 மந்த் முடிய போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இல்லைனா இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டுட்ருக்காங்க இன்ஜெக்ஷன் போடுறது எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஜ் மேக்கிங் வீடியோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, பட் அது இன்னும் பாதி ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வீடியோ போட முடியல. இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஃபுல் செட்டப் பண்ணி முடிச்சுட்டு இந்த பட்டா அந்த அரவர மோச்சல் இருக்க பட்டாலாம் எடுத்து உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லாங் வீடியோ கன்ஃபார்ம் போடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப்ளாக் பட்டா எடுத்து வெளியே விட்டு அந்த வள்ளூர் சேவல் எடுத்து உள்ளோட போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது பட்டா சேவலில் குஞ்சு படும்போது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான சிக்ஸும் கிடைக்காது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவலும் கரெக்டான வெயிட்டில் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வள்ளூர் சேவல் ஆல்ரெடி காட்டியிருந்த பார்த்திங்கன்னா 2x பின்னர் அதை எடுத்து நம்ம கேஜுக்குள்ளே போட போகிறோம். அடுத்து இந்த சேவல் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் டைப்ளாக் சேவலை அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது வந்து ஸ்டார்டிங்கில் அந்த மெடிசன் கொடுக்காதக்கு முன்னாடி டிவார்மிங் பண்ணாத முன்னாடி சரியாக 3 கிலோ இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3-400 இருக்குது, கிட்டத்தட்ட 3.5 கிலோ பக்கமாக ஒரு 400 கிராம் ஏறி இருக்குது. எப்படி ஒரு 3.75 கிலோவுக்கு மேலே கொண்டாடலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். போன சீசனில் வச்ச மரம் எல்லாம் வந்து செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே துளிர் விட்டு தலைஞ்சு வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் என்னென்ன என்ன செடிகள்லாம் வைக்கலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 30 to 40 செடிகள் வைக்கலான்னு இருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் சமாளிக்க முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸில் இருக்கணும். ஆல்ரெடி புளி ஒரு சில புளி வெட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வச்ச அந்த முருங்கை செடியெலாம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே துளிர் விட்டுட்டுருக்கு. ஆல்ரெடி இப்போ மலைக்கு முன்னாடி வைக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட துளிர் விடலை, எல்லாமே செத்துருச்சு நினச்சேன். பட் ஆனால் ஒவ்வொன்றும் துளிர் விட்டுருக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மயில் விசிறி வாழ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7 மந்த்துக்குள்ளே தான் ஆகும். பட் நல்ல ஒரு கெயினில் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பே எதுக்கும் பிடிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 கிலோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் சேவல் உருவம் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் எதுக்கு இந்த முருங்கை மரம் வச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது மல்டிபிள் பர்பஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எதுவுமே பண்ண தேவையில்ல. பட்டு நல்லா மரம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு தடி மருந்தடிச்சுட்டுனா மட்டும் போதும் அந்த சொனப்புழு பிடிக்காமல் இருக்க. மற்றபடி வேறு மரமாக வச்சுருந்தாலும் மரமும் ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத சீசன்லேயும் மரம் வளராது. பட் முருங்கை மரம் அப்படி இல்லை, வெயில் மழை ரெண்டையும் தாங்கி நிற்கக்கூடிய மரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து கோழிகளுக்கு இந்த தலையும் வெயில் காலத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா நோய்கள் அதிகமாக வராது. பாருங்களா நல்லா க்ரௌத் ஆகிடுச்சி ஓரளவுக்கு. இன்னும் ஒரு மாதம் தொடர்ந்து மழை வந்துச்சுனாலே இந்த மரம்லாம் சும்மா சூப்பராக பயங்கரமாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வீடியோ ஷூட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணியாகவும் பாருங்கள். கிளைமேட் சும்மா செம்மையாக இருக்குது. அப்படியே புல்லெல்லாம் பனி தண்ணி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அப்படியே பார்க்குறது எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து வர வெயில் காலத்துக்குள்ளே இவ்வளோ செடி வைக்க முடியுமோ அவ்வளோ செடியை வச்சு ஓரளவுக்கு மீடியமாக காப்பாற்றினாதான் நான் போர் போடுற வரையும். பட் போர் போட்டதுக்கப்புறம் எந்த சீசனாலும் மரம் வச்சு காப்பாற்ற முடியும். பட் இப்போ மழை சீசனில் நான் என்னென்ன முடிஞ்சளவுக்கு செடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோவில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச செடிகளை எந்தெந்த செடி ஃபார்முக்குள்ள வைக்கலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ இந்த கிளைமேட்டில் இருக்கக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் போன சீசனில் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த உடல் உருகி சாவது அதெல்லாம் சத்தியமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் என்னென்ன வேக்சின் கொடுத்து பார்த்துட்டேன் பட் ஒன்றுமே பண்ண முடியல. பட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய வெயில் காலம் அந்த புரட்டாசி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி சாப்பிடாத மாதம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்து போட்டு தாக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதே வேக்சின் பண்ணி வச்சுக்காங்க. அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் விட்டிங்கன்னா டோட்டலாக காலியாயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியை சுற்றி மரக்கன்றுகள் ஒரு நாள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து கேட்டு கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீதாப்பழம் மரம்னு சொல்லுவாங்க மலை சீதாப்பழம், அதோட நம்ம ஃபேமிலியில் 2-3 வச்சுருக்கோம். இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காட்டிலேருந்து பிடின்னு வந்தோம். பட் அதெல்லாம் கோழி பறித்து தள்ளிடுச்சு. செடி எங்கே வச்சனா அடையாளம் கூட தெரியாமல் அளவுக்கு பண்ணிடுச்சு. நீங்கள் மேக்ஸிமம் கோழி வளர்த்திட்டு ஃபார்முக்குள்ளே மரம் வைக்கிறதுக்கான முன்னாடியே மரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஃபார்முக்குள்ள கோழி விடுங்க. அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நான் வந்து அவசர அவசரமாக காடெல்லாம் ஓட்டுறாங்களேன்னு சொல்லி முன்னாடியே கொண்டு வந்து விட்டதுனால தான் எந்த ஒரு செடி வச்சாலும் ஃபுல்லாக பறித்து தள்ளிடுது. எந்த இடத்துல செடி வைக்கிறோன்னு தெரியாத அளவுக்கே பண்ணி விட்டுருதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மை விட்டு அடுத்து இந்த சைடு நம்ம வீட்டு பதில் இருக்க கோழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி திறந்து விட்டாச்சு. ஒரு சில கோழி மட்டும் அங்கே விடறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையை தாண்டியும் எப்படியும் இந்த சிக்ஸ்லாம் காணாமல் போயிடுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதத்து சிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி திறந்து வீட்டடியே அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம் கண்ணுக்கு முன்னாடியே. அதே மீறி 1-2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் டோட்டலாக எல்லாம் வெறும் ஃப்ளாட்டாக மாறிடுச்சு பார்த்திங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீரி எப்படி வந்து தூக்கிட்டு போகுதுனே தெரியல. அப்படியே ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழியில் ஒரு சில சிக்ஸ் காணாமல் போயிருது. அது எப்படி காணாமல் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி கண்டுபிடிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து காட்டில் அந்த சிக்ஸ் வந்து தலை மட்டும் இல்லாமல் அந்த கோழி குஞ்சோட உடம்பு மட்டும் அப்படி தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது கீரி அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் ஃபார்ம் இங்கே வீட்டு பக்கத்தில் மட்டும் சின்னதாக வளக்கட்டி விட்டு வச்சுருந்தேன். அப்போ வச்ச மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரிங் செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவு ஃபார்மிங் செட் பண்ணலான் இருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படியே ஒவ்வொரு வீடியோ வரும். அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் இன்னொரு 8 மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் தான், ஏன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து வாங்க நம்ம புறா கேஜ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம புறா கேஜ் வீடியோ மேக்கிலிருந்து எல்லாமே பண்ணியிருப்போம். புதுசாக வரையும் போய் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பணியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் சப்போர்ட்டிவ்னு வந்து பார்த்திங்கன்னா புறா. இந்த 6 மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா புறா வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பறிக்க பறிக்கவே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஆல்ரெடி எனக்கு கோழியில் போன நட்டத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புறாவிலிருந்து அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணை எப்பொழுதுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்தளவு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையை செட் பண்ணும்பொழுது தான் ஒன்று லாபம் இல்லைனாலும் இன்னொரு லாபம் கண்டிப்பாக எடுக்கலாம். பட் ஆனால் எடுத்தோடனே நான் புறாவிலையும் ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கலைங்க. ஒரு 4-5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா புறா வாங்கினதோட சரி, ஒரு புறா விற்றது இல்லை, ஒன்றும் பண்ணதில்லை. வாங்கினது விடவும் பறந்து போயிடும். இல்லைன்னா ஏதோ ஒரு அடைச்சி வச்சு வளர்த்துறதுனால ஏதோ ஒரு டிசீஸ் வந்து புறாவும் இறக்கும். பட் இப்போ ஃப்ரீ டைமாக ஃப்ரீயாக விட்டு வளர்க்கும்போது தான் புறாவுக்கு எந்த ஒரு எதுவுமே வரதில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளி வந்து இப்போ கூடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். அந்த மரத்தில் ஒரு வட்டமாக ஒரு ரவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே தான் இருக்கும் கிளி. ஆல்ரெடி ஒரு மரத்தில் இருந்துச்சு பட் அந்த மரம் சாஞ்சி போச்சு. இப்போ பாருங்கள் பார்க்குறது எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபில் மானிஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் வரச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைப் எல்லாம் ரீச் ஆகி மானிஸ்டேஷன் அப்ளை பண்ணால் இன்னொரு 1 வீக் டைம் காட்டுது. இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, தொடர்ந்து இதே சப்போர்ட்டை எனக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.